سيدنا رسول الله صلى الله عليه وسلم أي الأعمال أفضل؟ قال عن ابن مسعود رضي الله عنه قال قلت يا رسول الله أي الأعمال أحب إلى الله تعالى؟ قال الصلاة على وقتها. قلت ثم أي؟ قال بر الوالدين. قلت ثم أي؟ قال الجهاد في سبيل الله أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடம் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அமல் எது என்பதாக ஒரு வினா ஒன்று தொடுக்கப்பட்டது. கேட்கப்பட்ட அந்த கேள்விக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மூன்று விஷயத்தை, ஒரு மூன்று காரியங்களை இந்த ஹதீஸிலே நமக்கு சொல்லித் தருகிறார். ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபிலே 85வது ஹதீஸாக பதிவாகியிருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நான் கேட்டேன், இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு குறித்து யார் சொல்லா அல்லாஹ்வின் ரசூலே, ஐயுல் அமலி அஹப்பு இலல்லாஹி தஆலா, எந்த அமலை அல்லாஹ் ரசூலுல்லாஹி தஆலா ரொம்ப பிரியப்படுகின்றார் என்று நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவர்களிடம் கேட்டேன். கால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் விஷயம், அல்லாஹ் பிரியப்படக்கூடிய அந்த காரியம் அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, தொழுகைகளை சரியாக அதனுடைய நேரங்களிலே தொழுவதை அல்லாஹ் ரொம்ப பிரியப்படுகிறான். ஃபர்தான தொழுகைகளை அந்த நேரங்களில் தொழுவது. பொறுத்து உடனே நான் கேட்டேன், சும்மா ஐயும், அதற்கு பின்னால் அல்லாஹ் காரியம் இது, அதற்கு பிறகு அல்லாஹ் எதை பிரியப்படுகின்றான் என்று கேட்டேன். கால சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பிர்ருல் வாலிதைனி, தங்களுடைய பெற்றோர்களுக்கு உபகாரியாக இருப்பதை அல்லாஹ் பிரியப்படுகின்றான். கொடுத்து நான் கேட்டேன், சும்மா ஐயும், அதற்கு பிறகு அல்லாஹ் எதை பிரியப்படுகின்றான். ரெண்டு காரியத்தை சொல்லிட்டாங்க. மூணாவதாக அதற்கு பிறகு அல்லாஹ் பிரியப்படக்கூடிய அந்த காரியம் விஷயம் என்ன என்பதாக கேட்டேன். கால சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் ஜிஹாது ஃபி சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாது செய்வது, இறைவனுக்காக வேண்டி உடலையும் உயிரையும் கொடுப்பது என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை நமக்கு கற்றுத்தருகின்றார். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஹதீஸில் மூன்று தகவலை அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அமல் என்பதை நமக்கு சொல்கிறார்கள். பொதுவாகவே சொன்னார்கள், அமல்களை வணக்க வழிபாடுகளை அதிகமாக செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்திலே அவ்வப்போது அடிக்கடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நன்கு பயன்படுத்தி கொண்டார், நல்ல பயன்படுத்திக்கிட்டார் சஹாபா. ஏதாவது அவர்களுக்கு சந்தேகம் உள்ளத்தில் ஏற்பட்டாலோ அல்லது செய்யக்கூடிய அந்த அமல் பத்தாவது மேல் நன்மைகளை சேர்க்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலோ உடனே சென்று நபிகள் நாயகம் இடத்திலே கேட்பார்கள், எங்களுக்கு அமலை கற்றுக் கொடுங்கள், அல்லாஹ் நாங்கள் எப்படி பிரியமான செய்யணும், என்னென்ன காரியங்கள் இருக்கு என்பதாகத்தான் பல்வேறு கேள்விகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்டு அதை அமல் செய்தார்கள் என்கிற இதற்கு
வாசமே நமக்குண்டான அந்த கட்டுச்சாரங்களை அமலாக செய்வதற்கு வைத்துக் கொண்டு அந்த ஆழம் வருஷத்தில் சொல்லக்கூடிய அந்த தகுதியை சந்திக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்ம மகத்தான வெற்றியை கொடுப்பான் என்பது இவ்வளவு நமக்கு தெரியவில்லை காட்டுகிறது. சதந்தாக சொல்லுவாங்க, அல்லாவுக்கும் பிடித்தமான பல்வேறு விஷயங்களில் மிக பிடித்தமானது அவன் நமக்கு கடமையாக்கிய ஃபர்வான தொழிலைகளை சரியான அந்த நேரத்தில் தொழும். ஃபர்வான தொழிலைகளை சரியான நேரத்தில் தொழும். பெருநாள் தொழுகைக்கு வந்த கூட்டம் இந்த சுகருக்கு இல்லை. ஜுமாவுக்கு வரக்கூடிய கூட்டம் மற்ற பல ஃபர்வு தொழுகைகளுக்கு இல்லை. என்ன காரணம் என்று ஒன்றுமே முடியல. ஃபர்வான தொழுகைகளை ஏன் அவர்கள் இந்த அளவுக்கு உதாசீனப்படுத்துகின்றார்கள் என்பது சுத்தமாக புரியவில்லை. நன்கு விளங்க வேண்டும். எல்லோரும் நன்கு கேட்டுக்கொள்ளுங்கள். அல்லாஹ்வுக்கு முதல் கேள்வி தொழுகை தான். அதை தொழில அல்லாஹ் முதல்ல நம்மளை கேட்கிறது தொழுகை. தொழுகையை சரியாக தேடி பாதுகாப்பு தொழுகையா அப்படின்னு கேட்பான். அதை என்ன பதில் வச்சிருக்கோம் அப்படிங்கிறத தனக்குத்தான சீர்கள் சோதனை செய்து கொள்ளக்கூடிய ஒரு தருணத்தை நாம் தெரிவிக்கிறோம். நாம் பிரயாணத்தில் செல்கிறோம் அல்லது பல்வேறு இடங்களில் நம்ம இருக்கோம் அப்படின்னா ஃபஜர் எழுத்தோ புதருடைய எழுத்தோ அசருடைய எழுத்தோ மகளுடைய எழுத்தோ இஷாவுடைய எழுத்தோ அப்படின்ட்டால் அந்த நேரத்தில் அந்த தொழுகையை நாம் சரியாக தொழுது நிறைவேற்ற வேண்டும். இது அல்லாஹ்வுக்கு மிக மிக பிடித்தமான ஒரு காரியமாக செயலாக இருக்கிறது என்பதை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார். நேரம் தவறி செய்யக்கூடாது. நேரம் தவறி செய்வது என்பது அல்லாஹ்வுக்கு ஒரு பிடித்தமானது. அல்லாஹ் துணை உண்டு. அந்த நேரத்தை தவறிச்சு அதாவது தக்க காரணம் இருக்கு. ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்காது அதுக்கு துணை உடாது. சரி, ரொம்ப முடியாமல் இருக்காது துணை உடாது. அல்லது பிரயாணத்தில் இருக்கோம் வேறு ஏதாவது ஒரு காரணங்கள் என்றால் கலாவாக நாம் தோணும். ஆனால் அந்த நேரத்தில் தொழாமல் நேரம் தவிர்த்துவது என்பதை எல்லாரும் தெரியவில்லை. பசி இருக்கும்போது தான் நம்ம சாப்பிடணும். ரமலானுடைய மாதத்தில் தான் நோன்பு வைக்க முடியும். ஃபர்லான ஒருத்தர் சாப்பாடு நான் ஃபர்லான நோன்பு வைக்கிறேன் கூடுமா? கூடாது. அதே மாதிரி அந்தந்த நேரங்களில் நாம் திட்டமிட்டு செய்திருக்கணும். அதிகாலை 9 மணிக்கு கடையை போய் தொடர்ந்து கரெக்டாக ஓடணும். 9 மணிக்கு கரெக்டாக ஆஃபீஸ் போயிருந்து கடைக்கு போயிருந்து அப்படிங்கிறவங்க கரெக்டாக அவங்க கண்ணு தட்டமாக இருக்கணும். காலையில் 9 மணிக்குள்ளே காலையில் இரவு 8 மணிக்குள்ள டின்னர் அமைக்கணும். எல்லாத்தையும் சரியாக பண்ணுறோம். காலையில் பால் குடிக்கணும், நைட்டு பாலும் சாப்பிடணும். எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக இருக்கும். எல்லா விஷயத்துக்கும் கரெக்டாக இருக்கும். ஆனால் அல்லாஹ் நமக்கு கடமையாக இந்த விஷயத்தை அந்த நேரத்தில் செய்தாங்க. சுகுதான் நிறையா நேரத்தில் வந்து தொழுது வேற மற்ற வேலைகளை பாதுகாப்பீங்க இல்லையா? ஆனால் சுகு தொழுகை தொழுகைக்கு எழுந்திருக்காத இந்த உமத்து இந்த சமூகம் உன் உடம்பில் இருக்கக்கூடிய சர்க்கரை நோய் போக வேண்டும் என்றால், உன் உடம்பில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்புகள் போக வேண்டும் என்றால், காலையில் அதிகாலையில் 6 மணிக்கு ஒரு 5-6 கிலோமீட்டர் நீ நடக்க வேண்டும் என்றால் சொல்லக்கூடிய அந்த மருத்துவர்களை அந்த கருத்தை உருவாக்கி அதே 6 மணிக்கு 6 மணிக்கு இறக்கக்கூடிய நான் ஒரு 5 மணிக்கு இனம் வைக்கிறான். 6 மணிக்கு அலாரம் வச்சு உடம்பை குறைக்கணும், கொழுப்பை குறைக்கணும், சர்க்கரை நோய் போகணும், ப்ரெஷர் போகணும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் ஒரு 5 மணிக்கு வந்து சுகத்தில் இருந்தேங்கிறீங்களே அந்த எண்ணெய் போச்சு. அப்போ அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு என்னது முழு கவனம் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை அந்த ஹதீஸ் நமக்கு சொல்லுது. அப்போ எல்லா விஷயங்களிலேயும் நாம் நேரங்களை திட்டமிட்டு செய்கின்றோம். இந்தந்த நேரத்தில் இதைத்தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் எடுத்தல் நம்மகிட்ட இருக்கு. அல்லாஹ்வுடைய விஷயத்தில் அவர் நமக்கு கடமையாக்கிய இந்த ஃபர்வான தொழுகைகளை அந்த நேரத்தில் சமூகம் எங்கே செய்கிறது? அல்லாஹும் சமூகத்தை பாதுகாக்க. அப்போ அல்லாஹும் பிடிச்சது அந்த வக்தில் அந்த நேரத்தில் அந்த ஃபர்வான தொழுகையை சரியாக நிறைவேற்றணும். அடுத்து சொன்னார்கள் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களுடைய பெற்றோர்களுக்கு உபகாரியாக இருங்கள். உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் படிப்பிலே செய்யக்கூடிய படிப்பிலையாளர்களாக நீங்கள் இருங்கள். குழந்தையாக நீங்கள் உடம்பிலே ஒட்டு துணியும் இல்லாத அந்த தருணத்திலே எப்படியெல்லாம் உங்களை அவர்கள் வளர்த்திருப்பார்.
அடுத்து சொன்னார்கள், ஜிஹாத் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் வந்து ஜிஹாத் செய்யக்கூடியவராக நீங்கள் இருக்க வேண்டும். அந்த ஒரு தருணம் இன்னும் நமக்கு வரவில்லை. அந்த தருணம் சஹாபா காலத்தில் இருந்துச்சு, நம்ம சமூகத்திற்கு இன்னும் வரல. சரியா, அவ்வப்போது சில சட்டங்களை கொண்டு வந்து இதெல்லாம் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை சில நம்முடைய அரசாங்கத்துக்கு சில நேரங்களில் செஞ்சுருக்கு. பல்வேறு விஷயங்களை கொண்டு வந்து அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்போ ஹை நபீர் நாயக் சமூக love.